வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட கைது தொடர்பாக அவரோட மனைவி தாக்கல் செஞ்ச ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த ரெண்டு நீதிபதிகளும் வித்தியாசமான ரெண்டு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பிளிட் ஜட்மெண்ட்டை வந்து அவங்க வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜிக்கும் இந்த ஸ்பிளிட் ஜட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. 18 எம்எல்ஏக்கள் நமது பழைய சபாநாயகர் தனபால் அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் வந்து செந்தில் பாலாஜி. அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காரணம் அமமுகவின் பொதுச்செயலாளர் தற்போதைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனோடு ஒரு ஆளுநரை சந்தித்து அரசுக்கு எதிராக மனு கொடுத்தார் என்பது. அதற்கு பிறகு அந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. ரெண்டு நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி சுந்தர் ரெண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள் இப்போது நடந்திருப்பது போலவே. அதற்கு பிறகு வந்து மூன்றாவது நீதிபதியாக நீதியரசர் விமலா நியமிக்கப்பட்டார். அந்த விமலாவுக்கு எதிராகவும் சில வியாக்கியானங்கள் எழுந்தன. அதற்கு பிறகு வந்து மீண்டும் வேறொரு நீதிபதி சத்யநாராயணா நியமிக்கப்பட்டார், அதாவது நான்காவது நீதிபதி. ஆனால் தகுதி நீக்கம் செல்லும் என்று தீர்ப்பானது. செந்தில் பாலாஜி அந்த 18 எம்எல்ஏக்களில் ஒருவர். ஆக இப்போது மீண்டும் அவர் மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறார். என்ன வித்தியாசம்? இந்த முறை அவர் திமுகவில் இருந்து கொண்டு எதிர்நோக்குகிறார். ஆக இந்த மூன்றாவது நீதிபதியோடு இது நிற்குமா, நான்காவது நீதிபதி அளவுக்கு போகுமா என்று நமக்கு தெரியவில்லை. நீதிபதியின் பெயரை சொன்ன பிறகுதான் அது குறித்த பிரச்சனைகள் எழும். ஒட்டுமொத்தத்திலே இந்த வழக்கு ஒரு வகையில் பார்த்தால் இது திமுகவுக்கு வெற்றி என்று தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? இதை திமுக வெற்றிங்கிறீங்க? ஏனென்றால் சமீப காலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அமலாக்க பிரிவு பெரிய பயமுறுத்துகிற சக்தியாக, எதிர்கட்சிகளை எல்லாம் அச்சுறுத்துகிற சக்தியாக பாரதிய ஜனதா அரசால் கையாளப்பட்டு வருகிறது. ஒரு 4000 வழக்குகள் இருக்கும், 500 அல்லது 600 வழக்குகள் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டது. எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில். வழக்கின் சரி தவறுக்குள் நான் போகவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இடி பிரயோகிக்கப்படுவதில்லை, அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் தலைவர்கள் மீது இடி பிரயோகிக்கப்படுவதில்லை. உதாரணமாக நமது மாநிலத்திலேயே அதிமுகவை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் எந்த இடியும் அங்கு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனவே எதிர்கட்சிகளை குறிவைத்து இத்தகைய வழக்குகள் ஏவப்படுகின்றன என்பதுதான் குற்றச்சாட்டு. அதில் உண்மை இருக்கிறது. அந்த வகையில் பிற மாநிலங்கள் இடியை பார்த்து அஞ்சி கிடந்தன, பயந்து கிடந்தன. ஆனால் தமிழ்நாட்டிலே இடிக்கு எதிராக, அதுவும் குறிப்பாக பிஎம்எல்ஏவுக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டு நீதிமன்றத்திற்கு போய் இன்றைக்கு வந்து அந்த நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி சாதகமான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். இனி மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டியதுதான். அதற்கு நீதிமன்றமும் இருக்கிறது. அந்த வகையில் அந்த இடியின் அசுரத்தை, அசுர வேகத்தை கட்டுப்படுத்திய வகையிலே திமுகவுக்கு இது வெற்றி தான். செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் என்றோ அல்லது குற்றவாளி என்றோ நான் கூறவே இல்லை. ஆனால் ஒரு சட்டம், அது கருப்பு சட்டம், அதன் பல பகுதிகள் வந்து இயற்கை நீதிக்கு புறம்பானவை. இன்னும் சொல்ல போனால் பழைய ட்ரக்கோனியன் லா, அதாவது நமது தடா மாதிரி அல்லது வந்து குண்டாஸ் ஆக்ட் மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் லா, இயற்கையான பல சட்ட நெறிமுறைகளுக்கு மாறானது. அதை எதிர்த்து நிற்பது என்பது ஒரு வகையில் எங்களை போன்றவர்களால் அது வீரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே அது திமுக அரசுக்கு வெற்றி என்று தான் நான் கருதுகிறேன். எதிர்கட்சிகளுக்கும் கூட இது ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் என்பது என் கருத்து. ரைட். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஜஸ்டிஸ் நிஷா பானு அவர்கள் ஈடியோட பவர்ஸை வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தரை எடுத்து விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இடிக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ திமுகவினர் நீங்கள் சொன்னது போல் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், இது ஒரு புதிய பாதைக்கான வழியை இது வகுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது இடி என்கிற அமலாக்க பிரிவு, முன்பே ஒரு முறை இது பற்றி நான் பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன், 1956 உருவாக்கப்பட்ட போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் மட்டும்தான். அதாவது அப்போதெல்லாம் அந்நிய செலவணி ரொம்ப கடினம். ஆனாலாம் அமெரிக்கா போகும்போது ஒட்டுமொத்தமாகவே $500 தான் கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு வருடம் இருப்பதாக இருந்தாலும் $500 தான். யாராவது அங்கு நாம் ஸ்பான்சர் பிடித்தால்தான் அமெரிக்க அரசே நமக்கு விசா வழங்கும். இது மாதிரியான நிலைமை தான் 1979 இருந்தது. பிறகு 1999 பிறகு தாராளமயமாக்கல் வந்த பிறகு இந்த ஃபெரா
அதோட வேல்யூவை இழந்து விட்டது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் என்று ஒன்று இல்லை. ஃபெமா இருந்தது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபீமாவை கட்டுப்படுத்துவது அமலாக்க பிரிவு, அதாவது 56 உருவாக்கப்பட்ட அமலாக்க பிரிவு ஃபெரா மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு 90களிலே ஃபீமா பார்க்க தொடங்கியது. 2002 தான் பிஎம்எல்ஏ வந்தது. பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம். பண பரிமாற்றம் இருக்க வேண்டும். இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் எதிலிருந்து வருகிறது என்றால், உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளுமே இது மாதிரியான வரி விதிப்புக்கு தப்பிய கருப்பு பணம் அல்லது ஊழல் மூலமாக கிடைத்த பணம், அதாவது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், குற்ற செயல்கள் மூலமாக கிடைத்த பணம், அதை வந்து ஒரு நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு கலந்து அதை செலவை செய்து நல்ல பணமாக மாற்றும்போது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஆபத்து வருகிறது. போதைப்பொருள் நடமாட்டம், ஆயுத கடத்தல், இப்படியான குற்ற செயல்களுக்கு அது துணை போகிறது. எனவே வந்து எல்லா நாடுகளுமே வந்து இதை தடுக்க வேண்டும் என்று அப்போதெல்லாம் 1999 இது பற்றிய விவாதங்கள் எல்லாம் வந்தது. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த விவாதத்தில் இருந்தது. எனவே வந்து ஒரு உலக நாடுகளிடையே ஒரு பொதுவான புரிந்துணர்வு ஏற்பட்டு இந்தியாவும் அதில் கையெழுத்து போட்டு அப்படிதான் 2002 வந்து இந்த பிஎம்எல்ஏ வந்தது. வந்த போதெல்லாம் நல்ல நோக்கம்தான், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் என்பது ஒரு சிறந்த நோக்கம், அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது, உண்மையிலேயே தேவை, நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயம். ஆனால் பிஎம்எல்ஏ 2002 வந்து அதற்கான விதிமுறைகளை எல்லாம் வகுக்கும் போது 2005 ஆகிவிட்டது. 2010 பிறகுதான் பிரயோகம் ஆரம்பித்தது. 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே வந்து அரசியல் நோக்கத்தோடு பிஎம்எல்ஏ பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் எந்த ஒரு கருப்பு சட்டத்தை எடுத்தாலும் சட்டத்தின் நல்ல நோக்கம் சேர்ந்து போய் கடைசியிலே அரசியல் பயன்படுத்தப்படும். ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நமது குண்டாஸ் ஆக்ட், ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட். அதாவது எப்போதுமே குற்றம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டவர்கள், அதையே தொழிலாக கொண்டவர்கள், அவர்களை ஒடுக்க வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சாட்சியங்களை வைத்தெல்லாம் நிரூபித்து அதற்கு பிறகு அவர்களை அடக்குவது என்பது ரொம்ப பிரயத்தனம் நிறைந்த ஒரு பிரயத்தனம் நிறைந்த ஒரு விஷயமாகிவிடும், ரொம்ப முயற்சி வேண்டும். அப்படியான நிலைமையிலே ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், குற்றம் செய்வதே தொழிலாக கொண்டவர்களை எந்த விசாரணையும் இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு வருடம் சிறையில் வைப்பது, இதன் மூலமாக அவர்களது குற்ற தொடர்புகளை, அந்த சங்கிலிகளை அறுப்பது ஒரு நல்ல நோக்கம். ஆனால் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள். பயன்படுத்தப்படும் போது அது அந்தந்த ஆளும் அரசுகளின் வசதிக்கேற்ப பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் எதிரிகள் மீது பிரயோகம் செய்யப்படுகிறது. எல்லா நாடுகளிலும் கருப்பு சட்டங்கள் கடைசியிலே இந்த கதியைத்தான் அடைகின்றன. நம் நாட்டிலும் அப்படித்தான். பிஎம்எல்ஏ அதற்கு விதி விலக்கு அல்ல. இதே மாதிரியான பல சட்டங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிறது. எல்லாமே இப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிற சட்டங்கள் தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிஎம்எல்ஏவின் தேவை, அது பற்றி நாம் விவாதிக்க முடியாது. பிஎம்எல்ஏ எப்படி பயன்படுத்தப்படுகிறது, பிஎம்எல்ஏயின் விதிகள் என்ன, இது பற்றி நாம் விவாதிக்கலாம். அப்படி விவாதிக்கும் போது தான் ஒரு நீதியரசர் என்ன கூறுகிறார், பிஎம்எல்ஏவில் இதற்கான வழிவகை இல்லை, இதற்கான சட்டக்கூறு இல்லை. இது சரிதான். என்னவென்றால், பிஎம்எல்ஏ என்று சொல்லப்படுகிற பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதை அமல்படுத்துகிற அமலாக்க பிரிவு காவல்துறை அல்ல, அது வந்து பல்வேறு துறைகளில் இருந்து எடுத்த விற்பனர்களை கொண்டு இயங்குகின்ற ஒரு பிரிவு. உதாரணமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கிருந்து கூட அங்கு அலுவலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கைது செய்ய அதிகாரம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ கஸ்டம்ஸ் ஆக்ட் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கைது செய்யப்படும் அதிகாரம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே போல பிஎம்எல்ஏவுக்கும் தரப்பட்டிருக்கிறது. பெரிய வேறுபாடு என்னவென்றால், கஸ்டம்ஸ் ஆக்ட், ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து இறங்குகிறீர்கள், உங்கள் கையிலே வந்து ஏராளமான தங்கம் இருக்கிறது, தங்கத்தை நீங்கள் பார்த்த உடனேயே உங்களை கைது செய்துவிட முடியும். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நாம் தேடிக்கொண்டிருப்பதில்லை, காரணம் அது பார்த்தாலே புரிகிற விஷயம். ஆனால் கருப்பு பணத்தை சலவை செய்த, அதை வெறும் லஞ்ச ஊழல் மூலமாக கிடைக்கிற பணம் மட்டுமல்ல, பலரும் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள், ஊழல் புரிந்து கிடைக்கிற பணம் என்று. இல்லை, ஊழல் புரிந்து கிடைக்கிற பணத்தை தடுப்பதற்கு, அதை கண்டுபிடிப்பதற்கு, அல்லது சட்டத்திலே தண்டனை வாங்கி தருவதற்கு வேறு சட்டங்கள் இருக்கின்றன. லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கிறது. இது அந்த பணத்தை சலவை செய்து நல்ல பணமாக மாற்றுதல், பண பரிமாற்ற வேண்டும், சட்டவிரோத பண பரிமாற்ற வேண்டும். எனவே இது வேறு, பிஎம்எல்ஏ என்பது வேறு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்பது வேறு. அப்படி பிஎம்எல்ஏ என்று வரும்போது பிஎம்எல்ஏ அமல்படுத்துகிற அந்த அமைப்புக்கு சட்ட ரீதியான என்ன அதிகாரங்கள் இருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஒரு நீதியரசர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் சட்ட ரீதியாக நீங்கள் கைது செய்யலாம், கைது செய்த பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தலாம்.
அதற்கு பிறகு உங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க முடியுமா முடியாதா, இதுதான் கேள்வி. போலீஸ் கஸ்டடி, இப்போ உதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், ஆனால் அமலாக்க பிரிவு பிஎம்எல்ஏ மட்டும்தான் பயன்படுத்த முடியும். காவல்துறை அதிகாரி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யலாம், கஸ்டம்ஸ் மாதிரி தங்கம் இருக்கிறது சந்தேகமாக இருக்கிறது உங்களை கைது செய்கிறோம், ஆனால் பிஎம்எல்ஏயில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய முடியாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்ட விரோத பண பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும், அதாவது பணத்தை வாங்கி அதை பல வங்கி கணக்குகளிலே போட்டு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதை வங்கி கணக்குகளிலே போட்டு அது நல்ல பணமாக மாற்றி அதை வைத்து ஒரு சொத்து வாங்கி இப்படி அதற்கு ஒரு சங்கிலி தொடர்ச்சி தேவை. அப்படி என்றால் அது விரிவான விசாரணை தேவைப்படும், விரிவான விசாரணை, விரிவான ஆதாரங்களும் சான்றுகளும் சான்றாவணங்களும் இப்படி பல விஷயங்கள் தேவை. இதற்கு சட்டத்திலேயே இடமும் இருக்கிறது. பிஎம்எல்ஏயில் ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஏஏ என்று சொல்கிறார்கள், மூன்று பேர் கொண்ட அமைப்பு. இந்த அமைப்புக்கு இவர்கள் வந்து அனுப்ப வேண்டும் இந்த விவரங்களை எல்லாம் அனுப்பி, அது முத்திரையிடப்பட்ட கவரில் அனுப்பி, இந்த கைது நடந்த பிறகுதான் அவர்கள் அதை பிரிப்பார்கள். அது இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் அந்த கவரே பிரிக்கப்படும். செந்தில் பாலாஜி பெயரிலே இப்போது டெல்லியில் ஒரு கவர் இருக்க வேண்டும், ஏஏயிடம் ஒரு கவர் இருக்க வேண்டும் என்றால் இயல்பாக என்ன நடக்கும், பல விசாரணைகள், பல கட்ட சம்மன்கள், அதற்கு பிறகு வங்கி கணக்குகளை ஆராய்தல், இவ்வளவும் நடக்க வேண்டும். செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடக்கவில்லை, அவர் சகோதரர் விஷயத்தில் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் செந்தில் பாலாஜி மீது ஒரு தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன், அதாவது இசிஐஆர் என்று சொல்கிறார்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இசிஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி சகோதரர் மீது பதிவு செய்திருப்பார்கள், இவர் மீது பதிவு செய்வதாக இருந்திருந்தால் அது வந்து முன்பு அவரது அவர் கைதின் போது நடக்கிற விசாரணையின் போது அது தெரிய வந்திருக்க வேண்டும். அப்படி தெரிய வந்ததாக அப்படியான ஒரு புரிதல் இல்லை. காலையிலே விசாரணை தொடங்குகிறது, இரவிலே கைது என்கிறார்கள். அந்த ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் விசாரணையிலே வந்து கைது நடவடிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் என்றால் இயல்பாக வந்து கைதுக்கு முன்னால் எடுக்க வேண்டிய அந்த அவரது வீடு சோதனை அல்லது வந்து அவரது வங்கி கணக்கில் இருந்து அந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அப்படி எதையுமே எடுக்கவே இல்லை. பொத்தாம் பொதுவாக என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்கள் கணக்கில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் இருந்தது, உங்கள் மனைவி கணக்கில் 35-40 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது என்று பொத்தாம் பொதுவாக சொல்கிறார்கள். இப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லும் போது 2011-15 காலகட்ட குற்றம், 15க்கு பிறகு பல மாறுதல்கள். செந்தில் பாலாஜியை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே ஒரு 3 நீதிபதி வழக்குகள்லாம் போய் வந்தவர், அதற்கு பிறகு திமுக, அதற்கு பிறகு வேறு துறைக்கு அமைச்சர், ஒரு 8 வருடம் கழித்து 2011-15 ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இப்போது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த கைது என்பது சட்டவிரோத கைதாக மாறிவிடுகிறது, அதாவது சட்ட சம்மதம் இல்லாத கைதாக மாறிவிடுகிறது. ஒரு நீதிபதி இதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இன்னொரு நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு நாள் கூட நீங்கள் கஸ்டடியிலே இருக்கவில்லை, எனவே எப்படி கைது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். 2 நீதிபதிகளும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறார்கள், அது என்ன விஷயம் என்றால் சட்டவிரோத கைதுக்கு ஆட்கொணர்வு மனு செல்லும் என்பதை ஒத்துக்கொள்கிறார். ரைட், பட் இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா பிஎம்எல்ஏ யூஸ் பண்ணி நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் இந்த வழக்கு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளில் எந்த ஜஸ்டிஸ் நீதிபதிகளுமே இந்த வாதத்தை முன்வைக்கல இல்லையா? ஏன் இவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது ஏன் மற்ற நீதிபதிகள் இந்த பாயிண்ட்லாம் ரேஸ் பண்ணல? இப்போது தான் அதற்கான காலகட்டம் வந்திருக்கிறது. அதாவது இந்த சட்டம் என்பதே ஒரு சில வருடங்கள் தான் பயன்பாட்டுக்கே இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக இருக்கிறது. ஒரு 4000 வழக்கு இருக்கும், அதில் ஒரு 500-600 வழக்கு வேணால் அரசியல்வாதி மேல இருக்கலாம், மிச்ச வழக்கு இந்த பொருளாதார குற்றங்கள் இதெல்லாம் புரிந்தவர்கள் மேல இருக்கும், அதாவது உதாரணமாக ஹவாலா இவங்க பேரில் இருக்கும். அவங்க இந்த நுணுக்கங்களை எல்லாம் அவங்க யூஸ் பண்ணணும்னு கூட விரும்பி இருக்க மாட்டாங்க. அதிகபட்ச தண்டனை 3 வருடம் சரி பரவாயில்லன்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். எனவே யாருமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அதிகாரம், பிஎம்எல்ஏயோட கைது வரம்பு, பிஎம்எல்ஏயோட நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சரியாக முறைப்படின்னு இல்லை, அது அதையெல்லாம் கோர்ட்டில் விளக்க வேண்டிய காலம் கூட வரல. எனக்கு தெரிந்து என்னுடன் வழக்கறிஞர்களாக பணியாற்றிய சில நண்பர்கள் இப்போது இந்த பிஎம்எல்ஏயில் வந்து பெரிய விற்பனர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக வந்து வழக்கறிஞர்கள் தொழிலில் வழக்கறிஞர்களாக ஒருவர் ஆகும்போது என்ன செய்வார்கள் என்றால் பல வழக்குகளை எடுப்பார்கள், எல்லா வழக்குகளையும் எடுப்பார்கள், எந்த வழக்கு கிடைக்கிறதோ அந்த வழக்கை எடுப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் விற்பனர்கள் ஆவார்கள்,
உதாரணமாக நான் இருக்கும்போது அப்போதுதான் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வருகிறது, அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு சட்டம். நான் வந்து என்ன நினைத்தேன் என்றால், எல்லோரும் போல வந்து ரிட் மனுக்கள் இவற்றிலேயே கவனம் செலுத்தாமல் இதை வந்து இது புதிதாக வந்திருக்கிற சட்டம், இதை வந்து நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லி அதில் தான் நான் பல அதைத்தான் நான் பல முறை வந்து அந்த வழக்குகளுக்கு தான் சென்றேன். காரணம், புதிய வழக்குகள் என்று வரும்போது நமக்கு புதிதாக சில விஷயங்கள் புலப்படும், அதே போல நமக்கு அதற்கான ஒரு பாண்டித்யம் கிடைக்கும். அப்படி வந்து இந்த பிஎம்எல்ஏ பாண்டித்யம் பெற்றவர்களே மொத்தத்தில் இந்தியாவிலேயே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இன்னமும் கிடைக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் கூட இன்னமும் இறுதியான முடிவுகள் எதுவுமே சொல்லவில்லை. பல்வேறு வழக்குகள், பல்வேறு உயர் நீதிமன்றங்கள், பல்வேறு விதவிதமான கட்டளைகள் தான் வந்திருக்கின்றன, தவிர இறுதியான முடிவு உச்ச நீதிமன்றத்திலும் வரவில்லை. காரணம், அதற்கான சந்தர்ப்பம் வரவில்லை. சார், ஜஸ்டிஸ் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சோ, அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஹேபியஸ் கார்பஸ் ப்ளீ வந்து மெயின்டைனபிளா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஹேபியஸ் கார்பஸ் வந்து சட்டவிரோத கைது என்று வந்தால் ஹேபியஸ் கார்பஸ் செல்லும், அதற்கு சட்டவிரோத கைது என்று நாம் நிரூபிக்க வேண்டும். சட்டவிரோத கைது என்றால் பிஎம்எல்ஏயின் புரோவிஷனுக்கு இல்லாத விஷயம் என்றால் சட்டவிரோத கைது தான். இதுவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, காவல்துறை அதிகாரி என்றால் எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யலாம், சந்தேகத்தின் பேரில் கூட கைது செய்யலாம். ஆனால் இதில் அமலாக்க பிரிவு காவல்துறை அல்லாத ஒரு பிரிவு கைது செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பிஎம்எல்ஏ கூறுகள் இருக்க வேண்டும். உதாரணமாக கஸ்டம்ஸ் ஆக்டில் கைது செய்தால் கஸ்டம்ஸ் ஆக்ட் கூறு இருக்க வேண்டும் அல்லவா? வெறுமனே நீங்கள் தங்கம் கடத்தி வந்திருப்பீர்களோ என்கிற சந்தேகத்தின் பேரில் நான் கைது செய்ய முடியாது அல்லவா? ஒரு கஸ்டம்ஸ் அலுவலர் ஒருவரை ஏர்போர்ட்டில் கைது செய்கிறார், உங்களது நடத்தை சந்தேகத்துக்கரமாக இருக்கிறது, நீங்கள் திரு திரு என்று முழிக்கிறீர்கள், ஒருவேளை கள்ளத்தங்கம் வைத்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை, நீங்கள் சென்று வந்த நாடுகள் எல்லாம் கள்ளத்தங்கம் புழங்குகிற நாடு, எனவே உங்களை கைது செய்கிறேன் என்று கைது செய்ய முடியாது. கண்டிப்பாக அவரிடம் கள்ளத்தங்கம் பிடிபட்டிருக்க வேண்டும் இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயம்தான் பிஎம்எல்ஏ. சட்டவிரோத பண பரிமாற்றம் வேண்டும். அந்த பண பரிமாற்றத்தை நிரூபிப்பதற்கு 2015 பிறகு 2023 என்பது ஒரு மிக நீண்ட காலகட்டம். எனவேதான் அந்த கைது இல்லீகல் அரெஸ்ட் என்பது புலனாகிறது. மூன்றாவது நீதிபதி என்ன சொல்ல போகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த அமலாக்க பிரிவின் வழக்கு விசாரணைக்கு வந்தது, பட்டியலிடப்பட்டு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்த ஒரு சில மணி நேரங்களில் உச்ச நீதிமன்றம் தலையிட மறுத்துவிட்டது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், அதன் முன்னால் பல கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த கேள்விகளுக்கு அது விடை காணட்டும், விடைகளில் தவறு இருந்தால் நாங்கள் வந்து திருத்துகிறோம் என்று சொல்லி இந்த நிலைமையில் இதில் நாங்கள் தலையிட முடியாது என்று மறுத்துவிட்டது. எனவே உச்ச நீதிமன்றத்திற்கும் ஏதோ ஒரு வகையான சந்தேக பார்வை இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அவர்களும் இது மாதிரியான பல வழக்குகளை பார்த்திருப்பார்கள். செந்தில் பாலாஜி 2011-2015 காலகட்டத்தில் குற்றம் புரிந்தார் என்றே வைத்துக் கொள்ளலாம். குற்றம் மூலமாக அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டே. இப்போது மீண்டும் அது வந்து உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரிலே வந்து தமிழ்நாடு அரசின் துறை வந்து அதை விசாரிக்கிறது, பலருக்கு சம்மன்கள்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அப்படியானால் அந்த 1 கோடி ரூபாய் என்பது 2015 பிறகு எத்தகைய வளர்ச்சி அடைந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் ஆனது என்று தெரிய வேண்டும் அல்லவா? அந்த இடம் வந்து உண்மையிலேயே தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. அதாவது, ஒரு ஏதோ ஒரு துரும்பு கிடைக்கும் போது அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துவதற்கு அமலாக்க பிரிவு துணை போகிறது. அமலாக்க பிரிவு, மத்திய பாரதிய ஜனதா அரசு அமலாக்க பிரிவின் பல்வேறு கூறுகளை பயன்படுத்துகிறது, பிஎம்எல்ஏயின் பல்வேறு கூறுகளை பயன்படுத்துகிறது என்பதுதான் இதிலே பொதுவான புரிதல். எப்படி வந்து குண்டாஸ் ஆக்டை பல மாநிலங்கள் தவறாக பயன்படுத்துகின்றனவோ அப்படி. ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.